Hello friends, welcome back to my channel. Namum Business Seyyalaam. Inniki nammaloada channel la oru gudisai thozhil pathi dhaan paaka porom. Oru 1000 rupaya mudhalidu vechi maadham eppadi oru 60000 rupaya varaikkum namba sambaarikkalam. 1000 rupaya mudhalidu abindrathu rotation na. Inniki neenga 1000 rupaya podringina oru 3000 rupaya income. So neenga potta 1000 rupaya eduthiruvinga. Andha 3000 rupaya dhaan ungaloada profit. Adhilirundhu neenga marubadiya naalaikku podunga. So abdi rotation base la earn panna koodiyadhu dhaan. Namba 1000 rupaya pottadhum 60000 rupaya kidaikkuma abindrathu kedaiyadhu. Idhu magic kedaiyadhu illaingala. So abdi kidaikkiradhukku. So adha naan theliva solliren initially. நிறைய பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ 1000 ரூபீஸ் முதலீடு இருந்தால் போதும், நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டைப் ஆஃப் தொழில் இதுக்கு அவ்வளோ குறைஞ்ச முதலீடு இருந்தாலே போதும், அதுதான் நான் சொல்ல வரேன் மீனிங். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரியான சின்ன சின்ன தொழிலை எடுத்து குடிசை தொழிலாக வீட்டில் வேற ஒரு வருமானம் கிடையாது, மாதம் வந்து ஒரு 10000 ரூபா வந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் தாராளமாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ உழைப்பு மட்டுமே உயர்வை கொடுக்கும். நான் ஆல்ரெடி நம்மளோட இன்னொரு குறிப்பு அந்த சேனலில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் பொண்ணு வீடியோ போட்டிருப்பேன். கர்சான் பாய் பட்டேல்னு சொல்லிட்டு நிர்மாவோட ஓனர் அவர் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணாரு பார்க்காதவங்க இந்த ஷார்ட்ஸ் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க இப்போ கான்செப்ட் குள்ள போயிடலாம். இது வந்து வறுத்த கடலை. வறுத்த கடலை அப்படின்னும் போது இதுல வேர்க்கடலை, உப்பு கடலை, பட்டாணி இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டமும் நம்ம வந்து எப்படி வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்றது. இது வந்து ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னலான நம்ம ஸ்நாக்ஸ். இப்போ வாங்கி சாப்பிட்றோம் பார்த்தீங்களா கடையில், அந்தெல்லாம் வந்துட்டு என்ன கலந்துருக்காங்க, சாயம் எடுக்கிறாங்க. இது பார்த்தோம் நம்ம கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து பட்டாணி டபுள் பீன்ஸ்லேருந்து அவ்வளவும் சாயம் போட்டதை வந்து எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக அந்த கடைக்காரங்க சேல்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமே வந்து ஃபேமிலிஸ் பர்சன்ஸ்னு இருப்பாங்க. அது நம்ம எப்படி கொடுக்க முடியும், இன்னொரு ஃபேமிலி சாப்பிடும் அப்படின்னு கூட ஏன் யாருமே அதை யோசிக்க மாட்டுறாங்க அப்படின்றதே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணுறோம் போது கண்டிப்பாக அந்த தொழிலுக்கு நேர்மையாக இருக்கணும். நம்மளை நம்பி கஸ்டமர் வாங்குறாங்க, அவங்க சாப்பிட்றாங்க, நாளைக்கு அவங்க உயிரோடு இருந்தால் தான் நம்மக்கிட்ட வந்து பொருள் வாங்க முடியும், அப்போ தான் நானுமே பழைக்க முடியும். ஸோ அப்படி தான் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அந்த எத்திக்ஸை கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டையாவது நான் அதை சொல்கிறேன். ஸோ பிஸ்னஸில் கலப்படம்ன்றதை பண்ணாதுங்க. விலையை கூட கூட வச்சு விற்றுக்கோங்க, பரவாயில்ல. 5 ரூபா பொருளில் நீங்கள் 50 ரூபா கூட வீங்க, ஆனால் அதுக்காக அதில் கலப்படம் பண்ணி தயவு செய்து யாரும் விற்காதீங்க. நேர்மையாக தொழிலை பண்ணாலே போதும், நல்ல ஒரு மார்ஜின் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரா நட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கிலோவே உங்களுக்கு வந்து 60 ரூபா தான் வரும் ஹோல்சேலில். இந்த மாதிரி ரா நட்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வேர்க்கடலை நிலக்கடலை வந்து 60 ரூபாய்க்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது 20 கிராம் சால்ட்டட் வந்து 5 ரூபீஸ் ஒரு கிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50 பேக்கெட்ஸ் வரைக்கும் நம்மளால் போட முடியும். இது வந்து அந்த நான் சொல்கிறது வந்து சின்ன லெவலில் பண்ணுறது, 5 ரூபா பேக்கெட், 10 ரூபா பேக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா போட்டு அந்த மாதிரி. ஸோ 20 கிராம் சால்ட்டட் வந்து ஒரு 5 ரூபீஸ், 1 கேஜியில் 50 பேக்கெட்ஸ் வரைக்கும் நம்மளால் போட முடியும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சால்ட்டட் நட்ஸ் அப்படின்றது நம்ம எப்படி இதை மார்க்கெட்டிங் பண்ணலாம், இவ்வளோ கம்மியான விலைக்கு போட்டால் நம்மளால் லாபம் எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு க்வெஸ்சன் இருக்கும். ஸோ 50 பேக்கெட்ஸ் போடுறோம் ஒரு கிலோவில்னா 5 ரூபீஸ்னா 250 ரூபீஸா, பையிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60 ரூபா, கேஸு இல்லை நீங்கள் வந்து கறி அடுப்பு எதுலையாவது இதை வந்து எலக்ட்ரிசிட்டியை நீங்கள் வறுக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 ரூபா, அதுக்கு வந்து சால்ட்டுக்கும் அதுக்கும் டிரான்ஸ்போர்ட்டு பேக்கிங் அப்புறம் மார்க்கெட்டிங் ஒரு 30 ரூபா, மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபீஸ் கிட்ட உங்களுக்கு. ஸோ 250 ரூபீஸ் செல்லிங் காஸ்ட்னா 100 ரூபீஸ் மேக்கிங் காஸ்ட் போயிடுச்சுனா 150 ரூபீஸ் கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் இதுலேருந்து. ஸோ நம்ம வந்து 60 ரூபாக்கு வந்து வேர்க்கடலை வாங்கிடும் ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட்டு. ஸோ சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் இது. ஆனால் இதில் லாபம் வந்து நல்ல ஒரு லாபம் ஏர்ன் பண்ண முடியும். இப்போது ஒரு 5 கிலோ பீனட்ஸ் வந்து 150 ரூபீஸ்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 750 ரூபீஸ் கிட்ட. இதே சேம் மெத்தட் ஒரு 5 கிலோ பட்டாணி 100 ரூபீஸ், 500 ரூபீஸ், ஒரு 5 கிலோ உப்பு கடலை அது வந்து 100 ரூபீஸ், ஒரு 500 ரூபீஸ், டோட்டலாக 1750 ரூபீஸ் கிட்ட உங்களோட மார்ஜின். ஸோ இப்படி நீங்கள் இதை பண்ணுறீங்க அப்படின்னும் போது 1000 ரூபா நீங்கள் வைக்கிறீங்கன்னா 5 கிலோ அளவுக்கு கடலை உங்களால் வாங்கிட முடியும். வீட்டில் உள்ள கடாய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடாயிலே உப்பு அப்புறம் தண்ணி தெளித்து வறுக்கணும். இது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுக்கும் போது உப்பு போட்டு அப்படியே வறுத்திங்கன்னா உப்பு கருகலாக ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன யூஸ்வலாக பண்ணுவாங்கன்னா தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியில் சால்ட் வாட்டர் மாதிரி உப்பை வந்து தண்ணியில் கலந்துருவாங்க, கரைஞ்சிரும். கரைஞ்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு நிலக்கடலையை வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுப்பாங்க. அப்படி வறுத்து எடுக்கும் போது ஒரு 20% அது வறுத்துற நிலைமையில் இந்த தண்ணியை அதில் தெளித்து தெளித்து திருப்பி வறுப்பாங்க. அந்த தோல் உரியம் பட்டு பட்டு பட்டுன்னு ஒரு சத்தம் நமக்கு அந்த இடத்துல வரும். அந்த பட்டு பட்டுன்னு உரியும் போதும் இந்த சால்ட் வந்து உள்ளே நல்லா ஏறி இருக்கும். அப்படி தான் வந்து நிலக்கடலை வறுக்கணும். நம்ம உப்பு வந்து இனிஷியல் ஆட் பண்ணிட்டு நிலக்கடலை கொட்டினா உப்பு கருத்துரும், நிலக்கடலையும் ஏறாது. ஸோ சூடு நல்லா ஆறுனதும் எடுத்து நீங்கள் பேக் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதே கான்செப்ட் தான் நீங்கள் எல்லாத்துக்குமே பண்ணணும். ஸோ நீங்கள் வேர்க்கடலை மட்டும் நீங்கள் வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா
ஒரு 1000 ரூபா முதலீடு வச்சாலே போதும், உங்களால் வாங்கி பண்ணிட முடியும். கமர்ஷியலாக நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது ரோஸ்டிங் மிஷின்ஸ் தேவைங்க, 35,000 ரூபீஸ் கிட்டே உங்களுக்கு தேவை. அதே போல் லைசன்ஸ் எஃப்எஸ்ஏ தேவை. இதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ வரைக்கும் கெப்பாசிட்டி அதில் பண்ண முடியும். ரோஸ்டிங் மிஷின்ஸ் பெரிய பெரிய ஆளுக்கள்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த பிஸ்னஸை நிலக்கடலை, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு டோட்டலாக அதனுடைய செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 ரூபீஸ் கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சா கமர்ஷியல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 10,000 லோடு, 35,000 மிஷினு, ஒரு 5,000 லேண்டுக்கு இடம், அந்த மாதிரி வச்சு. இதில் பாதாம், கேஷ்யூ இதெல்லாம் வேறு லெவல் இன்கம். கேஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ நமக்கு 500 ரூபா பன் ரொட்டியில் வாங்க முடியும். இதுவே சால்ட்டடு பெப்பர் மிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1500 ரூபா கிட்ட சேல்ஸ் பண்ண முடியும். கிலோக்கே நம்மளால் வந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா எடுக்க முடியும். 10 கிலோ சேல்ஸ் பண்ணாலே 5,000 ரூபா நமக்கு. ஸோ தாராளமாக நம்மளால் வந்து அதிகமான லாபம் எடுக்கக்கூடியது கேஷ்யூஸு, பிஸ்தாஸ் எல்லாம் ரா பிஸ்தா வாங்கி அதில் போட்டிங்கன்னா 2,500 ரூபா. பிஸ்தாலாம் இன்னும் ஜாஸ்தி, பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிலக்கடலை வாங்குங்க. நிலக்கடலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பட்டாணி, வேர்க்கடலை இது எல்லாம் நீங்கள் போக பட்டாணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த நார்மலான உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீட் ஐட்டம்ஸில் சேல்ஸ் பண்ணுற எல்லா பேக்கேஜுமே நீங்கள் பண்ணலாம். நீங்கள் இந்த பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு வந்து சுண்டல் இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். இனிஷியலில் நீங்கள் அதிகமான செலவு எதுவும் இல்லாமல் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ இனிஷியலில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான், அந்த கடாய் தேவை, அதுக்கப்புறம் உப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தேவை, இவ்வளோதான். ஸோ நீங்கள் பெரிய லெவல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரோஸ்டிங் மிஷின் தேவை. வேணா ரோஸ்டிங் மிஷின் டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஸோ தட் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேக்கிங் ப்ராப்பரான பேக்கிங் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் கவர்ஸ் தான் இப்போ யூஸ் பண்ணும். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுட் கிரேட் கவர்ஸ் வாங்கிக்கோங்க, அது பாரிஸ் கார்னர்ஸ்லேயே கிடைக்கும். கிலோ வந்து 55 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் இருக்குது. அது ஹீட் சீலிங் மிஷின் ஒன்று தேவை. இந்த நிலக்கடலை எல்லாம் பட்டாணி, வறுத்த கடலை, உப்பு கடலை இதெல்லாமே போட்டுட்டு நீங்கள் அதை பேக் பண்ணுறதுக்கு ஹீட் சீலிங் மிஷின் தேவை. ஸோ ஹீட் சீலிங் மிஷின், அதுக்கப்புறம் கடாய், இந்த ரா மெட்டீரியல்ஸ் இதுதான் இனிஷியலில் உங்களுக்கு தேவை. அப்புறம் கடைங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும். நல்ல ஒரு பிராண்டட் பேக்கெட்ஸ், அட்ராக்டிவ் பேக்கெட்ஸ் அப்படின்னா கொஞ்சம் பேக்கெட்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆன்லைன்லேயே நீங்கள் அதை சேல்ஸ் பண்ணலாம். இகாமர்ஸில் எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரீயாக எப்படி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள். ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸை ஆன்லைன்லேயே ப்ரொமோட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்தே இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஈஸியாக சேல்ஸ் பண்ண முடியும். மந்த்லி ஒரு 60,000 ரூபா கிட்டே நீங்கள் இன்கம் தாராளமாக ஏர்ன் பண்ண முடியும். குறைஞ்ச முதலீடு ஒரு 1,000 ரூபாவில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இதில் போடலாம். ஸோ இந்த வீடியோக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.